சங்கத்தின் சார்பாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு கடுமையாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக மோர் மிளகாய் எல்லோரும் ஏழை எளிய மக்கள் சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள், அதற்கு வரி விகிதம் என்பது இன்று 18-5% குறைக்கப்பட்டாலும் கூட இது போன்ற அப்பளம் வடாகம் போன்ற பொருட்களுக்கு வரி விலக்கு வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகசோட பேரமைப்பு வலியுறுத்த இருக்கிறது. குறிப்பாக அன்றாடு சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் வரி விலக்கு கட்டாயம் வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம். அதே போன்று இன்று உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம் என்பது தமிழகத்திலே கடைபிடிக்கக்கூடிய கடுமையை வட மாநிலங்களில் கடைபிடிப்பது இல்லை. ஆகிய எல்லா மாநிலமும் இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் இங்கு அதிகமான அதிகாரிகளை போட்டுக்கொண்டு சாமானியர்களை கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகிய விதிமுறைகளை தெரியாத அதிகாரிகள் கூட விதிமுறைகளை பற்றி பேசுகிறார்கள். ஏன்னா வியாபாரிகளுக்கு தான் விதிமுறைகள் தெரிவது மிக கடினம். ஆனால் படித்து வல்லுநர்கள் அதிகாரிகள் கூட அந்த விதிமுறைகளை கற்றுக்கொள்வது இல்லை. அவர்களும் இது போன்ற பிரச்சனைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்று பிளாஸ்டிக் தடை என்பது தமிழகம் முழுவதும் 14 பொருட்களுக்கு தடை என்பதை முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் சோதனை என்ற பெயரில் பேக்கிங் கவர் இல்லாமல் தமிழகத்தில் எந்த தொழிலும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்று பொருள் அரசு இன்னும் கண்டுபிடித்து தரப்படவில்லை. அந்த வேளையில் அந்த பொருட்களை தடை இல்லாத பொருட்களை கூட அரசு துறை அதிகாரிகள் அள்ளி செல்லுகிறார்கள். இதில் உள்நோக்கம் என்னவென்று சொன்னால், தவறான அதிகாரிகள் அதை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகளிடம் பணம் பெறுவதற்கும் இங்கு அவதாரம் என்ற போர்வையில் சாதாரணமாக 10,000, 50,000, 1,00,000 அவதாரம் என்று சொல்வது, ஆனால் அதை பேரமேசி குறைப்பது, இது போன்ற அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் துறை சார்ந்த அதிகாரிகள் சட்டம் எல்கை கோட்டுக்குள்ளே அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமே தவிர எல்கை கோட்டுகளை மீறி நடவடிக்கை எடுக்கின்ற பொழுதுதான் எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாம் போராடக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று சாமானியமாக வணிகத்துறை என்பது ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு நசுங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வர்த்தகத்துறையில் உள்ளவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும், பல்வேறு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக சைனா அதிபர் வந்துவிட்டு சென்றது பிறகு கூட வியாபாரிகள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நமது வீடுகள் அலுவலகங்களில் சைனா பொருள் இல்லாத வீடும் கிடையாது, அலுவலகமும் கிடையாது. ஆனால் மீண்டும் சைனா அதிபர் வந்திருக்கிறது, ஒரு உலகம் முழுவதும் தமிழகத்தை எட்டி பார்க்கக்கூடிய சூழலை சொல்லியிருக்கிறது. குறிப்பாக மகாலிபுரத்தை தேர்ந்தெடுத்ததற்கு பிரதமர் அவர்களுக்கு பேரமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டாலும் கூட இன்று சாமானிய வியாபாரிகள் எல்லாம் சைனா மூலமாக மீண்டும் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. இந்த அச்சத்தை போக்குகின்ற வகையில் பாரத பிரதமர் அவர்கள் வியாபாரிகளுக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் தரப்பட வேண்டும் என்பதை இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்